ட்ரைட் எஃபெக்ட்ஸ். இது ரிவ்யூ இல்ல, ரிப்போர்ட். தலைவி, கங்கனா ரனாவத், அரவிந்த் சாமி, நாசர், இன்னும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு. அண்ட் இதை ஏஎல் விஜய் இயக்கியிருக்காரு. இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க விப்ரி மோஷன் பிக்சர்ஸ், கர்மா மீடியா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஜி ஸ்டுடியோ. ஜி ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் காப்பியில் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க 45 கோடி ரூபாய்க்கு. அண்ட் இதோட பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா 1 கோடியே 25 லட்சம் ரூபாய். ஸோ டோட்டல் பட்ஜெட் 46 கோடியே 25 லட்சம் ரூபாய். ஸோ இப்போ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் நெட் கலெக்ஷன் எப்படி பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரைடே நெட் 1 கோடியே 60 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சாட்டர்டே நெட் 2 கோடியே 40 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சண்டே நெட் 2 கோடியே 70 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 3 டேஸ் நெட் பார்த்தீங்கன்னா 6 கோடியே 70 லட்சம் ரூபாய். ஸோ 3 டேஸ் ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கோடியே 21 லட்சம் ரூபாய். ஸோ இந்த படத்தோட ஓவரால் ரன் ஷேர் எவ்வளோ கலெக்ட் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்குன்னா 5 கோடி ரூபாய். கூட்டமே எவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. இப்போ இந்த படம் எப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஷேர் 5 கோடி ரூபா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோட சேட்டிலைட் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா ஜிடிவி கிட்ட தான் போயிருக்கு 22 கோடி ரூபாய்க்கு. அதாவது தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி கனடா 5 லாங்குவேஜுக்கும் சேர்த்து. ஸோ இதோட டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் கிட்ட தான் போயிருக்கு 12 கோடி ரூபாய்க்கு. இதோட ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா டி சீரிஸ் கிட்ட போயிருக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு. இதோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் கிட்ட போயிருக்கு 2 கோடி ரூபாய்க்கு. இதோட இந்தி தியேட்ரிக்கல் அண்ட் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஜி டிவி அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட போயிருக்கு 5 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு. இதோட தெலுங்கு தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட் கிட்ட போயிருக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜி என்டர்டெயின்மெண்ட் கிட்ட தான் போயிருக்கு 30 லட்சம் ரூபா வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் காப்பி பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 46 கோடியே 25 லட்சம் ரூபா இருக்கு. இதை டோட்டல் பிஸ்னஸ் ஜி எப்படி பண்ணாங்கன்னா 48 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு இது ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலமாக 1 கோடியே 95 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஆனால் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் வந்து 40 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க அண்ட் 45 கோடி ரூபாய்க்கு இதை வந்து ஜி கிட்ட அவங்க வித்துட்டாங்க. ஸோ 5 கோடி ரூபா ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட். ஆனால் அந்த 5 கோடி ரூபா ப்ராஃபிட் கையில் நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த படம் 3 வருஷமாக தயாரித்து கிடப்பிலே இருந்ததுனால இன்ட்ரெஸ்ட்டு அதுவே வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கு, ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு ஒரு பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. தலைவி படம் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பெரிய பட்ஜெட், அது வந்து கங்கனா ரனாவத் வந்திருக்காங்க அண்ட் அதே பார்த்தீங்கன்னா மல்டி லிங்குவலாக இருக்கிறதுனாலே இது பட்ஜெட் கொஞ்சம் பெருசாச்சு. அண்ட் இது ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பியில் வந்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு தயாரித்து ஜி கிட்ட விற்றுருக்காங்க. ஆனால் அவங்க அந்த விற்ற ப்ராஃபிட்டு அவங்களால எடுக்க முடிஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த படம் கிடப்பாகவே ஒரு 3 வருஷம் இருந்தது. ஸோ அதனால் அது இன்ட்ரெஸ்ட்டு அது எல்லாமே போய் அவங்களுக்கு கையில் ஒரு பிரேக் ஈவன் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் வந்தது. ஆனால் ஜி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கார்ப்பரேட் மான்ஸ்டர், உங்களுக்கே தெரியும் அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அந்த படத்தின் மூலியமாக பிஸ்னஸ் பண்ணி லாபத்தை பார்த்துருக்காங்க. இந்த படம் ஓரளவுக்கு பிரேக் ஈவன் பண்ணி தப்பிச்சதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுவுலேயே நிறைய வந்து குறை நிறைகள் இருந்திருக்கு. அதாவது அவங்க வந்து கரெக்டாக பயோபிக்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணாமல் வெறும் பாசிட்டிவ்ஸை மட்டும் காட்டிட்டு, இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பயோபிக்னா அப்படியே அப்பட்டமாக என்ன நடந்ததோ அதை அப்படியே காட்டிடுவாங்க, பாசிட்டிவோ நெகட்டிவோ இதுதான் அப்படின்றது. ஏஎல் விஜய் அவர்கள் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக மட்டும் காட்டியிருக்காங்க, நடந்த உண்மையை காட்டினா எங்கேயாவது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு சேஃப் கேம் ப்ளே பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மக்களோட ரிவ்யூஸும் இருந்தது. அப்புறம் நம்ம ஏஎல் விஜய் அவர்களை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அவர் வந்து எப்படின்னா ஒரு பண்டிகை மாதிரி வருஷத்துக்கு எப்படி 1-2 அப்படி வருதுல, அந்த மாதிரி அவர் எடுத்த படங்கள்லாம் ஏதாவது ஆடி அமாவாசைக்கு ஒன்று வந்து அது ஹிட் ஆகிடும், அப்புறம் அதை வச்சு ஒரு 4-5 படத்துக்கு ப்ரொடியூசர், எப்படி தான் ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்கன்னே புரியல, இப்படி ப்ரொடியூசர் பிடிச்சிடுறாரு. அப்புறம் அவர் அப்படியே யூஸ்வல் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மாதிரி திருப்பியும் வந்து ஒரு நல்ல படத்தை கூட ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5 கோடி ரூபா ஷேர் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதுவும் கொரோனா டைமில் ஒரு 5 கோடி ரூபா ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்றது தியேட்டருக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. சன் இதை வச்சு மற்ற படங்களும் தியேட்டரில் நிறைய ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு நல்ல செய்தி. ஸோ லாபம், விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன், ஜகபதி பாபு, ஷாய் தன்சிகா, இன்னும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு டி இமான். இதை எழுதி இயக்கியிருக்காரு எஸ்பி ஜனநாதன் அவர்கள். அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 7CS என்டர்டெயின்மெண்ட் அண்ட் BJS ப்ரொடக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 28 கோடி ரூபாய். இதுக்கு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டின்னு 1 கோடியே 50 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய். ஸோ இப்போ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் நெட் கலெக்ஷன் எப்படி பண்ணிச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே நெட் 95 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டது.
ஃப்ரைடே நெட் 1,07,00,000 கலெக்ட் பண்ணப்பட்டது, சாட்டர்டே நெட் 1,10,00,000 கலெக்ட் பண்ணப்பட்டது, சண்டே நெட் 1,20,00,000 கலெக்ட் பண்ணப்பட்டது. ஸோ 4 days நெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,32,00,000. ஸோ 4 days ஷேர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2,07,00,000. ஸோ இந்த படத்தோட டோட்டல் ரன் ஷேர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3,00,00,000 வரைக்கும் கலெக்ட் பண்ணப்படணும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த படத்தோட பிஸ்னஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எம்ஜி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுத்துலேயும் தான் போயிருந்தது. கிட்டத்தட்ட 3,00,00,000 வரைக்கும் ஷேர் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட சாட்டிலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி கிட்ட தான் போயிருந்தது 3,00,00,000. இதோட இந்தி டப்பிங் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஃபோர் யூ என்டர்டைன்மெண்ட் கிட்ட தான் போயிருக்கு 2,20,00,000. இதோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐங்கரன் கிட்ட போயிருக்கு 50,00,000. இதோட டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட போயிருக்கு 6,50,00,000. இதோட ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா லஹாரி கிட்ட போயிருக்கு 30,00,000. இதோட தெலுங்கு தியேட்ரிக்கல் அண்ட் சாட்டிலைட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காயத்ரி தேவி ஃபிலிம்ஸ் கிட்ட 1,20,00,000 போயிருக்கு. கர்நாடகா பார்த்தீங்கன்னா கோகுல் ராஜ் அப்படின்றவங்க கிட்ட போயிருக்கு 12,50,000. கேரளா விற்கப்படவில்லை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16,82,50,000 இதை பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 29,50,000. இதை எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, 16,82,50,000. ஸோ இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசருக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, 12,67,50,000 லாஸ். ஸோ லாபம் படத்தோட வேர்டிக்ட். இந்த படம் லாஸ் ஆனதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. இந்த படம் கிடப்பில் நிறைய இருந்தது அண்ட் அதே மாதிரி அவரோட உடல்நிலை சரியில்லை. கடைசி நேரத்தில் அவர் கரெக்டாக அதை ஃபுல்ஃபில்லாக அவர் நினச்சதை எடிட் பண்ணி வெளியே கொண்டு வந்தாரா கொண்டு வர முடிஞ்சுதா அப்படின்றதே தெரியவில்லை. அதனால தான் இந்த படத்தோட தோல்விக்கு காரணமாக இருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து தமிழ் சினிமாவில் இந்த ஒரு விவசாயிகள் டெம்ப்ளேட் இருக்கும் இல்லை, விவசாயிகள் அண்ட் கார்ப்பரேட், இதை வச்சு காலங்காலமாக இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. அரசமாகவே அரசிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விவசாயியை பற்றி எடுக்கிறோம், ஒரு விவசாயம் கார்ப்பரேட் இதை மாதிரி தான் அது என்டர்டெய்னிங்காக சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு அது தப்பிச்சிருக்கும். பல படங்கள் அந்த மாதிரி தப்பிச்ச அந்த பேட்டர்னில் தப்பிச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இதையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து டோட்டலாக வந்து ஒரு ப்ரீச்சியாகவே இருந்தது, ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இருந்துகிட்டே இருந்தது தவிர ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டரே படத்தில் இல்லை அப்படின்றது இந்த மக்களிடையே வந்த ஒரு குற்றச்சாட்டுகள். எல்லா பப்ளிக் ஒப்பீனியன்லையும் சொல்லி நிறைய பேர் பார்த்தவங்களும் அதை தான் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம விஜேஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி டிவியில் இருக்கார், தியேட்டரில் இருக்கார், ஓடிடியில் இருக்கார், யூடியூப் திறந்தால் அதுலேயும் இருக்கார். ஸோ அது வந்து எப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டுற மாதிரியான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கார், மாதத்துக்கு வந்து ஒரு 4 படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, அடுத்த மாதம் ஒரு 4 படம் வருது. அவரோட மார்க்கெட் இதனால் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஹேட்டடே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவரே வந்து மீம்ஸ் போட்டு தாளிகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும், மேபி ஒரு நிறைய படங்களை அவர் பண்ணுறதுல சுவர்ண படங்கள்லாம் மாட்டிக்கிறதுனால அவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவரே கூட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி முன்னெல்லாம் வந்து இப்படிலாம் நடந்திருக்கு, ஆனால் அப்போ வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ வந்து சோஷியல் மீடியா அந்த ஒரு டெக்னாலஜி பூம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அஸ் அ ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ விஜேஎஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ அவரோட படங்கள் எல்லாமே கடைசி காலத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து வருது, அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கான சேலரியை விட்டு தரதும் இல்லை அவர் ஃபினான்சியர் கிட்ட பேசி அவர் காசை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறதும், ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனாலும் அவர் வந்து இப்படி போய் லாக் ஆகி மாட்டிக்கிறாரோ. ஏய் மணி கம்ஸ் டுடே போஸ்ட் டுமாரோ யா.